தமிழகத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீவராசிகள் வழிபட்ட ஸ்தலம்ன்ட்டு நிறையா இருக்கு. அதாவது நண்டு வழிபட்ட ஸ்தலம், கர்கடேஸ்வரர், சாரி நண்டு கொட்டு கர்கடேஸ்வரர், திருவிசநல்லூர், அதே மாதிரி கர்கோடைய பாம்பு வழிபட்ட ஸ்தலம் காமராச வழியும், திருக்கழுகுன்றம் வந்து கழுகு வழிபட்ட ஸ்தலமும், மதுரை மீனாட்சி அம்மன் மதுரை அந்த கிளி இருக்கிறதுனால அது வழிபட்ட ஸ்தலமாகவும், இது மாதிரி இன்னும் பல கோயில்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த கோயில்களில் இது ஒன்று, அதாவது எறும்பு வழிபட்ட ஸ்தலம், அதனால திரு எறும்பியூர் அப்படின்னு பழைய பேரில் இந்த ஊரை அழைக்கிறாங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா ராஜராஜா ஃபஸ்ட், அப்புறம் இரண்டாம் இரண்டாம் ராஜராஜன் ராஜராஜோட பையன் ராஜேந்திரா ஃபஸ்ட்டு அவன் அந்த பிரகாரத்தில் இருக்கிறான். அதில் உள்ளே கொடை கொடுக்க கல்வெட்டுலாம் இருக்குது. இது ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்இவாலியும் ஏஆரி அந்த ரிப்போர்ட்லலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த திருச்சியில் ஒரு மலையில் இந்த மாதிரி ஒரு கோயில் இருக்கிறது இங்கே மலைக்கோட்டை, இதுக்கு முன்னாடி ரெண்டாவது ஒரு சோழா டெம்பிள் மலையில் இருக்குது அப்படின்னா அந்த திரு எறும்பியூர். இதை வந்து இப்போ வந்து திருவரம்பூர் அப்படின்னு பேர் மாற்றம் ஆயிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மன் சிலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் பீரியடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த அவுட்ரு அதாவது வெளிப்பிரகாரம் அப்படின்றதுல அந்த வசந்த மண்டபங்கள் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டியிருந்திருக்காங்க. இப்போ பிற்காலத்தில் அது இடிஞ்சதுனால இப்போ வந்து ஏஎஸ்ஐ வந்துட்டு இருக்கிறத அப்படியே நல்லா ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது கிடைத்த வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணியிருக்காங்க. அதான் நல்லா வெல் ப்ரிசர்வ் டெம்பிள். அதான் ஜஸ்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு இந்த கோயிலில் வந்து ஸ்பெஷல் என்னன்னா கருவில் இருக்கிற மூர்த்தி வந்துட்டு சுயம்புலிங்கம் அப்படின்றாங்க. என்னன்னா அவடைய கல்லுலையும் லிங்கம் வந்துட்டு புத்து மண்ணாகவும் இருக்குது. அதுல வந்து எறும்பு வந்து ஏறி நடக்கிற மாதிரி அந்த ஒரு தோற்றம் இருக்குது. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த புத்து மண் கரையாம இருக்கிறதுக்கு அபிஷேகம் பண்றது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு கவசம் போட்டுட்டு லிங்கம்ன்ற ஒரு கவசத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு எண்ணெய் அந்த புத்து மண்ணுக்கு வந்து எண்ணெய் காப்பு போட்டு அலங்காரம் பண்ணி அந்த மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஒரு சுயம்புலிங்கம் ஒரு புத்தை எடுத்து ஒரு லிங்கமாக